பழக்கம். தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன் அப்படிங்கிற ஆடியோ ஃபங்க்ஷனில் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி டெய்லி காலைல பார்த்துட்டு பேசிட்டு ஜாலியாக போகிறது ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஒரு ஃபங்க்ஷனும் சரி, ஒரு நல்லதும் சரி, ஒரு கெட்டதும் சரி, எல்லாத்தையும் கலந்துக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப். பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் பட் எப்போ ஆரம்பித்தாங்களோ இப்போ வரைக்கும் குரூப்பாகவே இருக்காங்க. குரூப் குரூப்பாக தான் இருக்கக்கூடாது, குரூப்பாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷம். நிறைய பேர்த்திட்ட கேட்டாங்க, இது தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்ட பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. எல்லாமே அதை வந்து அவங்க தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டாங்கிற வார்த்தையை வந்து தெரிஞ்சு சொல்கிறதா தெரியாமல் சொல்கிறதா சொல்ல முடியல. நல்ல டைட்டில், கொடைக்கானலில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். ஒர்க் பண்ணும்போது ஒர்க்கு ரொம்ப சின்சியராக நடக்கும். கொடைக்கானல் ஊட்டியில் போனாவே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருமே இருந்தது தான். பட் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது இன்னொரு ஆடியோவுடைய நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது, பழைய காலத்து நிகழ்ச்சி. அதாவது எம்ஜிஆருக்கும் எம்எஸ்எஸ்னாருக்கும் ஒரு அற்புதமான விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போல்லாம் வந்து படம் எடுக்கிறது வந்து ஈஸியாக இல்லை கஷ்டமாங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. அது எப்படி சொல்கிறது, படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிற காலங்கள்லாம் போய், அப்படிலாம் கிடையாது, யார் வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் வந்துட்டாங்க. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பேப்பரை தொலைஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 40 படத்துடைய விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கிட்டத்தட்ட 100 படங்கள் தேங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் நினச்சவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நல்ல படங்கள் எடுத்தால் ரொம்ப உண்மையிலே சந்தோஷம்தான். இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு அப்பா, அதாவது எங்கள் நாங்கள்லாம் முதலாளி தான் சொல்லுவேன், அம்மா வந்தம்மா வசந்த் அண்ணாச்சி எங்கள் முதலாளியவர், அவருடைய பசங்க இரண்டு பேர் சினிமா உலகத்தில் வந்து ஒருத்தர் கதாநாயகர் ஒருத்தர் தயாரிப்பார் அப்படிங்கும்போது தைரியமாக வரும்போது நான் அள்ளி கொடுக்குறேன் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, உலகம் சுற்றும் வாலிபன்ங்கிற படத்தில் வந்து மியூசிக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்எஸ் விஸ்வா கிட்ட சொன்னாராம், விஸ்வா நீ இந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு படம் பண்ண போகிறேன், படம் பேர் சொல்லலை. இவர் கன்ஃபியூஷன், என்ன வானத்துக்கு பூமிக்குன்றாரு என்ன படம்னு தெரியலையேன்னு. கொஞ்ச நாள் பார்த்து விளம்பரம் வந்திருக்க பேப்பரில் மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் கிடையாது, வேற ஒரு பேர். என்னடா இது வானத்துக்கு பூமிக்குன்னு சொன்னார், உலகம் சுற்றும் வாலிபன் டைட்டில் வந்திருக்கு, நம்ம பேர் இல்லையே, அவ்வளோதான், அதோட மறந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து சாங்கெல்லாம் கம்போசிங் முடிஞ்சு ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க, சாங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் வாங்குறவங்களும் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையுங்க. அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, என்ன பையன் இன்ட்ரெஸ்ட் குறையுது இல்லை சார், நம்ம விஸ்வநாத் சார் மாதிரி இல்லை, இவர் நல்லா தான் போட்டிருக்காரு, பட் உங்கள் ஸ்டைலுக்கும் உங்களோட ரசிகரோட ஸ்டைலுக்கும் பாடல்கள் இல்லை அப்படின்னாராம். சரி இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், என்ன நீங்கள் மறுபடியும் அவரையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கப்புறம் மறுபடியும் போய் கேட்டால் அவரு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் யாரோ போயிருக்காங்க இல்லை, அதுக்கப்புறம் கடைசியாக போய் அந்த மியூசிக் டைரக்டர் போய் இந்த மாதிரி எம்ஜிஆர் உன்னை கேட்குறா நீ பண்ணி கொடுத்துரு, இல்லை உன்னை போட்டிருக்காங்களே எனக்கு தேவையான பணங்களை கொடுத்துட்டாங்க, இப்போ மறுபடியும் உங்களை தான் கேட்குற ரசிகர், அதனால் நீ பண்ணி கொடுன்றதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டார். அப்போ இந்த படங்கள் ரெக்கார்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து சாங் கேட்பார், ஆ சுமார், ஆ சுமார், சுமார் சுமார் சொல்லிட்டு போயிடுவாராம். இந்த சுமார் சுமாருங்கிற வார்த்தை வந்து விஸ்வநாத் சாருக்கு வந்து ரொம்ப ஒரு மனக்கவலையாகவே இருந்தது. சாயந்தரம் மனம் மொட்டை மாடியில் போய் உட்காந்துப்பாரான், ஏன்னா எந்த சாங்கு போட்டாலும் சுமார் சுமார்னு சொல்லிட்டாருன்னு அவங்க மனைவிக்கிட்ட சொல்லும்போது அவங்க மனைவி சொல்லுவாங்களாம், சேட்டா ஏதோ சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவோம், நீங்கள் அந்த காரணத்தை வச்சு மேலே போய் உட்காராதீங்க, கீழே வாங்கன்னு கூப்பிட்டு வந்துடுவாங்களாம். இப்படியே சாங்குகள் பண்ணிட்டு கிட்டத்தட்ட உலகம் சுற்றுவாளிங்கிற படத்தில் 120 சாங்க்கு மேலே கம்போசிங் பண்ணியிருக்காரு. அப்போவே இப்போ சொல்லுவாங்க, நான் 20 சாங் பண்ணேன், 30 சாங் பண்ணேன், அப்போவே 120 சாங்கு உலக சுற்றுவாளிகள், அதில் செலெக்ஷன் பண்ணால் தான் கிட்டத்தட்ட 12-13 இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த படம் வாங்குறவங்களுக்கு போட்டு காட்டியிருக்காரு, ரொம்ப பிரமாதம் இருக்காங்க. அப்போ வந்து 22,000 எம்எஸ் விஸ்வநாதனோட சம்பளம், இது அவரே சொன்னது எங்கிட்ட, அதனால சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் வந்து 500 எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக மியூசிக் டைரக்டர் மாற்றிட்டாங்க. அன்னையிலேருந்து நான் சம்பளமே எக்ஸ்ட்ரா கேட்குறதுல மயில் சாமி அப்படின்னாரு, 22,000. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புகிறாராம், 25,000 செக்கு. என்னது 25,000 அட்வான்ஸ்னு சொல்லி 25,000 கொடுக்குறாரு, இது உண்மையாக பொய்யான்னு தெரியலையான்னு செக்கை அப்படியே தடையை தடையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சாங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்லாம் வந்து உட்காந்து லைனாக கேட்டிருக்கும்போது விஸ்வாவை கூப்பிட்டுருக்காரு, அதாவது எம்எஸ்னா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, போனாங்க ஆஃபீஸில் பார்த்துருக்காங்க. இவர் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு கைத்தட்டு,
இத்தனை இவ்வளோ நேரம் இந்த சாங்குகளை கேட்டு ரசித்து சூப்பர் சூப்பர்னீங்களே, அதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் கிடையாது. இந்த மியூசிக் டைரக்டர் எம்எஸ் சொன்னால் நான் சொந்தக்காரன் அப்படின்னு மொத்தம் பேர் நினச்சி கை தட்டினாங்க. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அடியிலேருந்து கையை விட்டு இந்த அவர் உட்காந்துக்கிற பாஸ் வந்து ஒரு கூணிப்பை, அந்த கூணிப்பைக்கு ஒரு விளக்கம் சொன்னார் எம்எஸ் சொன்னார் அவர்கள். மயில்சாமி, இன்றைக்கி இந்த 25 கிலோ அரிசி கூணிப்பை வருது தெரியுமா, அது எம்ஜிஆர் தான் கண்டுபிடிச்சாருங்க. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதில் தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தார். 25,000 செக்கு கொடுத்ததுக்கு போக எனக்கு அந்த கோணிப்பை வந்து அள்ளி கொடுத்தார். நான் என்ன தெரியுமா கேட்டேன், சார் எவ்வளோ இருந்தது எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு சின்ன வார்த்தை, சொல்லி கொடுத்துருந்தா கணக்கு தெரியும், அள்ளி கொடுத்ததுனால கணக்கு தெரியல, கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னு. எதுக்காக நான் இந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன்னா, நான் 2 மகன்களுக்காக அப்பன் அள்ளி கொடுத்துருக்கிறான். நீங்கள் அவர் கொடுத்ததுக்கு நன்றி விசுவாசமாக லாபத்தை நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்த படத்தின் இயக்குனர் ரொம்ப பிரமாதமானவர். அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 300-400 படம் பண்ணால் கூட இந்த சொல்லி கொடுக்குற விதங்கள் இருக்கும் ரொம்ப அற்புதமாக. அதாவது இவர் நடிக்கிற மாதிரி நடித்தாவே ஏறக்குறை கொஞ்சம் நல்லா இருக்க போல இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு தோணும். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த பொண்ணு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ், அவங்க எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாது. நான் அவருக்கு குட் மார்னிங் சொன்னதில்லை, அவங்க குட் மார்னிங் சொன்னதில்லை, பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் அந்த கேமரா விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதனால் இந்த படம் ரொம்ப பிரமாதமாக வர்றதுக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். இனிய வாழ்த்துக்கள் பல்லாண்டு வா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி